தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை புதுப்பிக்க கோரி சிஐடியு சார்பில் பிரேதம் போல் அலங்கரித்து பாடை கட்டி நூதன போராட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே பாபநாசம் அண்ணா சிலையில் சிஐடியு ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை குண்டம் குழியமாக சேரும் சகதியுமாக உள்ளதால் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகி இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகிறது. இதையடுத்து புதிய தார்ச்சாலை உடனடியாக முழுமையாக புதுப்பிக்க கோரி தாரை தப்பாட்டையுடன் கொள்ளி செட்டு ஏந்தி பாடை கட்டி கட்சி நிர்வாகி ஒருவரை பிரேதம் போல் மாலை போட்டு அலங்கரித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர், சங்கர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முரளிதரன், கௌரவ தலைவர் காதர் உசேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிளாக் மூன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கே பி எம் ரமேஷ். ஒரு ஒரு ஆட்டோக்கும் அஞ்சு வருஷம் நீங்க ரோட் டாக்ஸ் கட்டுறோம். ஒரு ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு, புரியுதா சார்? அவசியம் எங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு மாசம் மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில